வணக்கம். பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டிலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும். கேண்டில் எந்த சைட் போகுதோ அந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால்ஸாக நமக்கு ஜென்ரேட் ஆகும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஸோ நமக்கு இப்போ பாருங்கள், மார்க்கெட் இன்னைக்கு மார்ச் 1 ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டே இருந்துச்சு. ஒரு 50 பாயிண்ட்குள்ளே தான் ரேலியே இருந்துச்சுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்த ரேலி பார்த்தீங்கன்னா ஒரு 145 அப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆகுது. ஸோ அந்த பிரேக் அவுட் இந்த சார்ட் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே ஒரு பை காலாக நமக்கு வந்து கொடுக்குது. கால் வரையில் ஒரு சிக்னல் மாதிரியே இருக்குது. நம்ம பார்த்தோன்னே ஓகே, இது ஒரு க்ரீன் கலராக இருக்குது, இப்போ ஒரு பையிங் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் தான், 40,843. அதுக்கு கீழே ட்ரேடிங் போது. ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா எந்த ப்ரீமியம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதையே நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். நாளைக்கு வேறு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரேடிங் போகும். ஃபஸ்ட் டாரெட் நமக்கு 100 பாயிண்ட்டில் இருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறேன்னா, செகண்ட் டாரெட் வந்து 200 பாயிண்ட்டில் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 40,945 ரேஞ்ச் கிட்டக்க இருக்குது. டெய்லி இது பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு நமக்கு கால்ஸாக லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துரும். நம்ம இந்த வீடியோ பார்க்குற மாதிரி வாட்ச் பண்ண வேண்டியதான் அந்த சார்ட்டை. அதில் வர்ற கால்ஸ் பார்த்துட்டு நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில், இல்லைன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டை இதில் கனெக்ட் பண்ணி வச்சும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். மார்க்கெட் ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு. நமக்கு ஃபஸ்ட் டாரெட் கிட்டக்க வர்றதுக்கே ரொம்பவே ஒரு டைம் வந்து எடுத்துக்கிச்சுன்னு சொல்லலாம். மார்க்கெட் இப்போ 49-43 ரேஞ்ச் வந்திருக்கு, ஆனால் இதுக்கு 330 ஆகி மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். கால் ஜென்ரேட்டர், இந்த பை கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பாருங்கள், நமக்கு அப்படியே அந்த என்ட்ரி பாயிண்ட்டில் தான் ஃப்ளாட்டான மொமெண்டம் வந்து போச்சு. அடுத்து ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் மார்க்கெட் மேலே வந்துது. அதுலேயும் நமக்கு ஃபஸ்ட் ஹவர் கிட்ட வந்துட்டு ரிவர்ஸ் ஆனதுனால அப்போதைக்கு டார்கெட் பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் அதுக்கப்புறமா தான் மேலே வந்து க்ளோசிங் டைமில் வந்துச்சு. மீன்வைல் ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம். நமக்கு இது ஒரு 40,500 கால் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். 228 ரேஞ்சில் நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா நமக்கு 285 ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 1 ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. க்ளோசிங் டைமில் 278 கிட்டக்க வந்துச்சு. டைரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டும் நம்ம ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் தான். இல்லைன்னா நீங்கள் ஃபியூச்சர் சார்ட் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை எடுத்துக்கலாம். இந்த பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.